நல்ல ஆவியும் சத்திய ஆவியும் மகிமையின் ஆவியுமான பரிசுத்த ஆவியாக்கிய தேவனின் ஐக்கியமும் சத்தியமும் பலனும் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக என்று சொல்லி இந்த நாளுக்குரியதான இந்த மகத்துவமான வார்த்தைக்கு நேராக உங்களை அழைத்து தெய்வத்திற்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றேன். இந்த அருமையான நாளிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கங்கள் அல்லது நாம் வாழ்கின்றதான வாழ்க்கையினுடைய குறிக்கோள்கள், நாம் சிந்திக்க வேண்டியதான அல்லது செயல்படுத்த வேண்டியதான செயல்பாடுகள் இவைகள் எல்லாம் நமக்கு வாய்க்க வேண்டுமானால் நாம் தேவனோடு கூட வைத்துக் கொள்ளுகின்றதான உறவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் இடத்துல அல்லது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய இனஜன பந்துக்கள் மத்தியில் அல்லது சபையினுடைய வாழ்க்கையில் பொதுவான வாழ்க்கையில் அநேகர் இடங்களில் அநேகர் இடத்துல நாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்பி அதன் அடிப்படையில் நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் குறிப்பாக நம்முடைய எண்ணங்களையும் சரியானபடிக்கு ஒழுங்குபடுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். அதனால் நம்முடைய கம்யூனிகேஷன் ஒரு நல்ல விதத்தில் காணப்பட வேண்டும் அல்லது அது செம்மையாக இருக்க வேண்டும் அல்லது ஒருவரில் ஒருவர் அன்பு பாராட்டக்கூடியதாக ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலைகளுக்குள்ளாக அவைகள் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் விரும்புவது தவறல்ல. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்று நாம் செய்து கொண்டு வருகின்றோம். அதே நேரத்தில் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த ஐக்கியம், அந்த அன்பு, அந்த பரஸ்பரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படி நாம் யோசித்து பார்த்தா அநேக நேரங்களில் அந்த உறவுகள், அந்த ஐக்கியம் அப்படி பலவாறாக நாம் சொல்லப்படுகின்றதான அந்த வார்த்தைகள் நமக்கு இல்லாமல் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் நாம் என்ன செய்கின்றோம், தெய்வம் நமக்கு சொல்லிக் கொடுத்ததான அல்லது தெய்வத்தோடு கூட நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்ற உணர்வோடு கூட இருப்பதினால அவரோடு கூட அந்த அன்பின் ஐக்கியத்தை அல்லது உறவை ஏற்படுத்தி கொள்ள கூடியவர்களாக நாம் செயல்படுகின்றோம். இது நல்லது தானே. அப்படி இருக்கின்றதான பட்சத்தில் நமக்கும் தெய்வத்திற்கும் நல்ல ஒரு உறவு அல்லது நல்ல பரஸ்பரம் அந்த நல்ல அன்பு இப்படி சொல்லுகின்றதான அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படின்னு யோசித்து பார்த்தால் பொதுவாக அநேக நேரங்களில் அதை நாம் உணர்ந்து கொள்வது இல்லை. அப்படிப்பட்டதான அந்த உறவு நமக்கு கிடைக்கக்கூடாமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் நமக்கும் தெய்வத்திற்கும் அப்படிப்பட்டதான ஒரு உணர்வோ அல்லது உறவோ அந்த குடும்பத்தினுடைய ஐக்கியமோ இல்லாமல் இருக்கிறது, அதை என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்துருக்குறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பரலோக குடும்பத்தாருக்கும் பூலோக குடும்பத்தாருக்கும் நாமக்காரராக இருக்கின்றதான நடுவாக இருக்கின்றதான மத்தியஸ்தராக இருக்கக்கூடியதான நம்ம இரண்டு குடும்பத்தாரையும் இணைக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லி. அப்படின்றால் அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடியதான அந்த உறவு எப்படியாக இருக்கிறது, அல்லது நம்மை இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறாரு, நம்மை செயல்படுத்துகிறாரு, நல்ல உணர்வுகளுக்குள்ளாக மாற்றுவதற்கு அவர் பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாரு, நமக்காக ஜெபிக்கிறாரு, அதன் அடிப்படையில் பிதாவோடு கூட அந்த உறவு அந்த குடும்பத்தினுடைய ஐக்கியம் காணப்படுகிறதா?
இன்னும் சொல்ல வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிவிட்டு போனதான ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம், நமக்கும் பிதாவுக்கும் நடுவாக ஒரு நீதியாக ஒரு சத்தியமாக விளங்கக்கூடியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி என்னை அல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவர் வர முடியாது என்று சொல்லுகின்றதான தேவன், அதே நேரத்தில் நானே வாசல் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். வாசல் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ பிதாவினுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் என்பது அதில் புலப்படுகிறார். அப்படின்றால் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை நாம் அனுபவிப்பதற்கு பூலோகத்தில் இருக்கின்றதான இந்த நாட்களில் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தெய்வத்தை பிரியப்படுத்துகின்றதான இந்த வாழ்க்கையாக அது காணப்படுகிறதா? அப்போ தெய்வத்தை பிரியப்படுத்த வேண்டுமானால் அந்த 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 வாழ்க்கைக்கு நேராக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம்? இப்படி பல வாராக காரியங்கள், கேள்விகள் எழுப்புகிறதை நாம் அறிய முடிகிறது. ஆனால் குறிப்பாக நாம் இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டியதான ஒன்று, நாம் பிதாவோடு கூட ஐக்கியம் பாராட்டுவதற்கு அல்லது நம்முடைய குடும்பம் பிதாவினுடைய குடும்பத்தோடு கூட இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு சேனல், மிக முக்கியமான ஒரு சேனல், அவர் தான் சேனல், மிக முக்கியமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அவர் தான் நமக்கு எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது அவரே சொல்லுகின்றார், நீங்கள் கேட்டுக்கொள்ளுகின்றதான எந்த காரியமாக இருந்தாலும் என் மூலியமாக பிதாவினிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர் சொல்லுகின்றார். நாம் ஜெபிக்கின்றோம், விண்ணப்பிக்கின்றோம், வேண்டுதல் பண்ணுகின்றோம். இப்படி பலவாறாக நாம் காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய ஜபம் சில நேரத்தில் பல நேரங்களிலே ஏன் அது கேட்கப்படுவதில்லை, அதை நாம் கவனிக்க தவறக்கூடாது இல்லையா? அநேக நேரங்களிலே நமக்கு நாம் ஜபிக்கின்றோம், சில காரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துடுது, ஆனால் பல காரியங்களை நாம் ஜபித்தும் பதில் கிடைக்காமல் தடுமாறி கொண்டு இருக்கிறோமே, அது ஏன் என்று என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? உலகத்திலேயே மிகவும் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் ஜபமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒரு 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 காரியத்திற்காக நாம் நினைக்கிறோம், ஜபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த இடமாக இருந்தாலும் உடனடியாக அதற்குள்ளாக போய் வருவதற்கு நமக்கு உதவி செய்வது இந்த ஜபம், இந்த விண்ணப்பம். பரலோகத்தில் பரலோகத்தோடு கூட இணைய வேண்டுமானாலும் பிதாவோடு கூட இணைய வேண்டுமானாலும் இங்கே சொன்ன உடனே அந்த கம்யூனிகேஷன், அது அந்த இணைப்பு நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மிகவும் வேகமாக செயல்படக்கூடியது இந்த ஜபமாக இருக்கிறது. அப்போது இந்த ஜபத்தில், இந்த விண்ணப்பத்தில், இந்த வேண்டுதலில் நாம் ஏறெடுக்கக்கூடியதான நம்முடைய உணர்வுகளை கொட்டி தீர்க்கின்றோமே, அவைகளுக்கு ஏன் பதில் கிடைப்பதில்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது வேதத்திலிருந்து ஒரு சில முக்கிய குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏன் ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை, எதனாலே கேட்கப்படுவதில்லை? அப்போ நம்முடைய வாழ்க்கையினில் நம்ம சேர்த்து கொண்டு இருக்கின்றதான அந்த வாழ்க்கையினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தெய்வத்தோடு கூட ஏற்படுத்தி கொண்டதான அந்த உறவு எப்படி இருக்கிறது? அல்லது தெய்வத்தோடு கூட ஏற்படுத்தப்பட்டதான இந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்போ நம்மை நாமே சிந்தித்து பார்ப்பது நல்லது இல்லையா? அவசியம்தானே. இந்த நாளிலே அதை நாம் சரியானபடிக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொள்வதற்கு இந்த வசனங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசித்து உங்களுக்கு நான் அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றேன். முதலாவதாக நீங்கள் பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 15:8 துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது, செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தில்
பார்க்கும்போது மறைக்கப்பட்டதான பாவங்கள் அதிலே காணப்படுகிறது. மறைக்கப்பட்டதான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்து மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோமே, அல்லது மறைவாக இந்த காரியங்களை செய்துவிட்டு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோமே, அந்த பாவங்கள் மறைக்கப்பட்டதான பாவங்கள். அப்போ பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றதான ஒரு மனிதனுடைய வார்த்தையை கவனித்தால் அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான். அப்போ அந்த துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு அருவறுப்பானது, ஆனால் செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றபடியினாலே நாம் இப்பொழுது எந்த பகுதியிலே இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் யாராக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். செம்மையானவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் ஏறெடுக்கின்றதான ஜபத்திற்கு விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கக்கூடியதான ஒரு காரியம். செம்மையானவருடைய ஜபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர் நம் மீது வைக்கின்றதான பிரியம், நம்மிடத்திலே வெளிப்படுத்துகின்றதான அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் செம்மையானவர்களாக இருப்பதினாலே அது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று சொல்லும் பொழுது நாம் எந்த இடத்திலே எந்த பகுதியிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், அந்த மறைக்கப்பட்டதான பாவங்களை நாம் வெளியே கொண்டு வருவோம் என்று சொன்னால், அப்புறப்படுத்துவோம் என்று சொன்னால், செம்மையானவர்களாக மாறக்கூடியவர்களாக இருப்போம். செம்மையானவர்களாக மாறும் பொழுது அது தெய்வத்திற்கு பிரியமாக இருக்கும். நம் மீது அவர் பிரியம் வைக்கின்ற தேவனாக இருக்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21:36 நாம் பார்க்கும்பொழுது பிற்பகுதியில் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். இப்போ எப்பொழுதும் ஜபம் பண்ணுகின்றதான ஒரு அனுபவம். இப்படி சொல்லும் பொழுது நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறோம் அப்படின்னா, எந்நேரமும் ஜபம் பண்ணுவது தான் நல்லது, அதனால வேத வாசிப்பை நம்ம தூக்கி வைத்துருவோம், அது அப்படி நிப்பாட்டிடும். அல்லது அதற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு மேக்சிமம் நாம் செயல்படக்கூடியவர்களாக மாறிடும். அப்படி அல்ல. வேத வசனம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் தெய்வம் நம்மோடு கூட பேசுகின்றதான அந்த வார்த்தைகள் அது, சரிங்களா? ஜபம் என்பது நாம் தேவனோடு கூட பேசுகின்றதான வார்த்தைகள். அப்போ எது நமக்கு முக்கியம்? ரெண்டுமே முக்கியம் தான். ஆனால் அதற்கும் எது எதற்கு அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நாம் படிக்க படிக்க அதை நமக்குள்ளாக கொண்டு வர தெய்வம் நம்மோடு கூட பேசுகின்றவராக இருக்கிறார், நம்மை உணர்த்துகின்றவராக இருக்கிறார், நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார். எல்லாவற்றிலேயும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாக மாறுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆசீர்வாதங்கள் இப்படி எனக்கு வேண்டும் என்று சொல்லுகின்றதான பொழுது நாம் அவரோடு கூட பேசுகின்றவர்களாக இருக்கின்றோம், சரிங்களா? அப்போ ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தைகளை பெற்று அதன் நிமித்தமாக நாம் ஜெபிக்கும் பொழுது இன்னும் தெய்வத்தினுடைய அந்த சித்தம் பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில நிலவுகிறதை, நிறைவேற்றப்படுகிறதை நம்மால அறிந்து கொள்ள முடியும், சரிங்களா? யாக்கோபு எழுதின நிருபம் 5:16 நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகின்றதான வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு. அப்போ நம்ம பலவீனப்பட்டு இருக்கிறோம், நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம், நாம் வியாதியஸ்தர்களாக இருக்கிறோம் என்பதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறது. நாம் சொஸ்தம் அடைய வேண்டுமானால், நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு அப்படின்னு சொல்றார் பாருங்க, நாம் சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டுமானால்
நாம் என்ன பண்ணணும்? முதலாவதாக நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. இதை செய்யறதில்லையே, இதை செய்யறதில்லையே. அப்போ இன்றைய தினத்திலே இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்று சொன்னால், எந்த இடத்திலே நம்முடைய குறைவுகள் குற்றங்கள் இருக்கிறதோ அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு நாம் தயாராக வேண்டும். அப்படின்னா என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒப்புரவு ஆகாததினாலே வருகின்றதான ஒரு குறைவுகள் தவறுகள் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவு ஆகக்கூடியதான, மன்னிக்க கூடியதான, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால்தான், ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுகின்றதான நேரத்தில் அந்த ஜபம், அந்த நீதிமான் செய்கின்றதான ஜபம், அந்த ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று தெய்வம் சொல்லுகின்றார். ஆமென். ஓகே, மூன்றாவதாக அதே யாக்கோபினுடைய நிருபத்தில் 4:3 நான் வாசிக்கின்றேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இதுதான் அன்றாடம் நடந்து கொண்டு இருக்கின்றதான நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றதான செயல்கள். அப்போ தெய்வம் இந்த இடத்துல நமக்கு செய்கின்றதான சொல்லுகின்றதான மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி. இச்சைகள் என்று சொல்றாரு. அப்போ அது ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை, அதனால தான் அந்த வார்த்தையை அங்கே உபயோகப்படுத்துகிறார். நாம் எப்படி அந்த இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம், எப்படி தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம், அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்லுகின்றதான காரியம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் ஜபம் பண்ணுகின்றதான நேரத்தில் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய். அப்போ தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு தான் நான் முதல்ல சொன்னேன், அவருடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ள வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால்தான் நாம் தகாத விதமாய் கேட்காதபடிக்கு தகுந்த விதமாய் கேட்பதற்கு அந்த வார்த்தைகள் நமக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஆகாதவனாய் போகாதபடிக்கு, வானத்தில் சிலம்பம் பண்ணுகின்றவனாய் இருளாதபடிக்கு, நாம் சரியான விதத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க கர்த்தருடைய வார்த்தை மிகவும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல மறைந்திருக்கின்றதான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, தன்னலம் என்று சொல்லுகின்றதான ஒரு அனுபவம் அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில தொக்கி இருக்கிறது. அந்த தன்னலத்தை நாம் ஒழிக்க வேண்டும். நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், எனக்கு தான் அந்த சொத்து வரணும், எனக்கு தான் அந்த புகழ்ச்சி வரணும். அண்ணன் தம்பி உறவு முறைகள் எல்லாரும் இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் அல்லது இனஜன பந்துக்கள் மத்தியில் பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் எல்லாமே எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்னால் அது நியாயமா? அப்படித்தானே உலகம் போய்கொண்டு இருக்கிறது. ஏன் உலகத்துக்கு போறீங்க? அப்படித்தானே கிறிஸ்தவம் போய்கொண்டு இருக்கிறது. அப்படின்னா இது கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன தவறுதலை நினைக்க கூடாது. உங்களுக்கு தெரியாத காரியத்தை நான் ஒன்றும் சொல்ல, ஏன் பப்ளிக்ல பேசுறீங்க சொல்ல நினைக்காதீங்க. இது நமக்கு எல்லா இடங்களிலேயும் நடந்து கொண்டு இருக்கின்றதான தவறுகள், தன்னலம், சுயநலம், எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்ற நினைப்புகள் வறுமையானால் அந்த விண்ணப்பம் தேவனிடத்திற்கு போய் சேராது. நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு மேக்சிமம் நான் உபாசி ஜபம் பண்றது, வேற எவனுக்கும் போயிட்டு எல்லாமே எனக்கு தான் வரணும், என்னுடைய ஜபம் தான் கேட்கப்படும், இப்படியே சொல்லி சொல்லி அந்த நேரங்களிலே கிடைத்து விட்டால் கூட என்ன நினைக்கிறோம்னா, நான் பண்ண ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்துறாரு. இல்ல, நல்லா கவனிச்சிங்க. அந்த 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 சரியான விதத்தில் எந்த ஒரு காரியமும் நமக்கு வரவில்லை என்று சொன்னால், விசுவாசம் இல்லாமல் நாம் ஏறெடுக்கின்றதான ஜபம்,
பாவத்தை கொண்டு வந்து கொண்டு நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டே இருக்கிறது. அப்போ அந்த தன்னலத்தை அந்த ஒழித்து விட்டு, சுயநலத்தை ஒழித்து விட்டு, பலர் நலத்தை நாம் நினைத்து தெய்வம் நமக்கு சொல்லுகின்றதான காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால், அந்த இடத்துல நாம் பெற்றுக்கொள்ளுகின்றதான காரியமானது வாய்க்கின்றதாக இருக்கும், நீடித்த காலங்கள் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அதை தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். அப்போ அவ்விசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தோடு கூட நாம் ஏறெடுக்க வேண்டும், நாம் விண்ணப்பிக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தெய்வம் விரும்புகின்றார். யாக்கோபு 1:6-7 பார்த்தால், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று அவர் சொல்லுகின்றார். ரொம்ப தெளிவாக தெய்வம் ஒவ்வொரு காரியத்தையும் பேசுகின்றவராக இருக்கின்றார். அப்ப இதற்கு எல்லாவற்றுக்குமே அடிப்படையான ஒரு ரகசியம் என்ன என்று நாம் பார்த்தால், வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதினாலே வருகின்றதான பிரச்சனைகள். ஒருவேளை நாம் நினைக்கலாம், எனக்கு எல்லாம் இருக்கிறது, எல்லாம் கிடைத்து விட்டது, நான் ஜெபிக்கின்றதான ஜபங்களுக்கு பதில் உண்டு அப்படியெல்லாம் நாம் நினைக்கின்றோம். ஆனால் தெய்வம் விரும்புகின்றதான காரியம் எது என்பதை நாம் சரியானபடிக்கு புரிந்து அதற்குள்ளாக்க போவோம் என்று சொன்னால் அது நலமாக இருக்கும். அப்போ இந்த மறைக்கப்பட்ட பாவங்களோ, ஒப்புரவாகாததான தன்மைகளோ, தன்னலமான காரியங்களோ, அவ்விசுவாசமான காரியங்களோ ஏன் நமக்குள்ளாக்க வந்திருக்கிறது, ஏன் அது நமக்கு தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால், வசனத்தின்படி நாம் சரியான படிக்கு வாழ்வாதினாலே வருகின்றதான பிரச்சனைகள், வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்பதினாலே வருகின்றதான பிரச்சனைகள். அப்ப அந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவருடைய ஜபமும் அருவறுப்பானது என்று சொல்லுகிறது. அருவறுப்பானது. அப்போ வேத வசனத்தை கேளாதபடிக்கு, கிறிஸ்தவர்கள் தான், தெய்வத்தை அறிந்தவர்கள் தான், ஆனா வசனத்தின்படி நாம் செய்வதற்கு அல்லது வசனம் வருகின்றதான பொழுது அதன்படி நாம் கேட்டு செயல்படாதபடிக்கு நம்முடைய செவிகளை மறைத்து வைத்திருப்பதினாலே விளக்குகிறவருடைய ஜபம் அருவறுப்பானது என்று அவர் சொல்லுகின்றார். அப்போ அந்த அருவறுப்பு எல்லாம் நாம் மாற்றும் பொழுது, அந்த இடத்துல நான் இப்பொழுது சொல்லி கொண்டு வந்ததான அந்த மறைக்கப்பட்ட பாவங்கள் மாற்றப்படுகின்றதாக இருக்கும், ஒப்புரவு ஆகாததான தன்மைகள் ஒப்புரவு ஆகக்கூடியதான நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்துகின்றதாக இருக்கும், தன்னலமான காரியங்கள் சுயநலமான காரியங்கள் அந்த இடத்துல வராதபடிக்கு மாறக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல அவ்விசுவாசம் செயல்படாதபடிக்கு விசுவாசம் மேலோங்குகின்றதாக இருக்கும். எல்லாமே இந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகின்றதான நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள். அப்ப அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகின்றதான மனிதனுக்கு தெய்வம் கொடுக்கின்றதான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தா, அந்த மனிதன் ஏறெடுக்கும் பொழுது தெய்வத்தினிடத்தில் பேசும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னார். ஏசாயா 65:24 அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்றவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா! என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இப்ப இந்த விதமான தன்மைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நாம் தெய்வத்தினிடத்தில் கேட்கும் பொழுது கூப்பிடுவதற்கு முன்னாலேயே, தேவனிடத்தில் போய் நாம் முழங்கால் படுவதற்கு முன்பாகவே தெய்வம் என்ன பண்றாராம், அந்த ஜபத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று அவர் சொல்லுகின்றார். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இந்த ஆசீர்வாதத்தில் விட்டுட்டு வேற ஏதோ ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடினு இருக்கிறோம் நாம. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகின்றதான, நம்மை உணர்த்துகின்றதான காரியத்திற்கு கீழ்ப்படியுங்கள்.
உங்களை ஒப்பு கொடுங்க. சொல்றாரு பாருங்க, அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். பேசும் போதே தெய்வம் கேட்கக்கூடியவராக இருக்கின்றார். எங்கும் வியாபித்து இருக்கின்றதான தெய்வம் நம்மை கேட்டு நம்மை நடத்தி நமக்குரியதான காரியத்தை வாய்க்கு செய்து இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வாதமாக நம்முடைய சந்ததிகளை பருக பெருகுகின்றவராக தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசீர்வாதம் தொடரும்படிக்காக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகின்றவராக இருக்கின்றார். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஐக்கியமும் அந்த சத்தியமும் அந்த பலனும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாக தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பொதுவான வாழ்க்கையில் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.